ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட்டெக். நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலை வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக வந்து ஃபோனிக்ஸ் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுறீங்களா? இந்த ஃபோனிக்ஸ் ப்ரௌசர் வந்து உங்கள் மொபைலில் ஒர்க் ஆக மாட்டேங்குதா? இல்லாட்டி வந்து நீங்கள் அப்போ வந்து ஓப்பன் பண்ணுறீங்க ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக, இந்த ஃபோனிக்ஸ் ப்ரௌசர் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி வந்து நீங்கள் ஃபோனிக்ஸ் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இல்லாட்டி ப்ளீஸ் ட்ரை அகெயின், இந்த மாதிரி ஏதாவது எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இல்லாட்டி இந்த ஃபோனிக்ஸ் ப்ரௌசரை யூஸ் பண்ணி இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுறப்போ வந்து ப்ரௌஸ் பண்ணுறப்ப ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் சரியாக ப்ரௌஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபோனிக்ஸ் ப்ரௌசரில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களான்னு தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களான்னு தான் நான் தவிக் நீஷ். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் வந்து ஃபோனிக்ஸ் ப்ரௌசர் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் ஃபோனிக்ஸ் ப்ரௌசர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ப்ரௌசர் வந்து நீங்கள் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒருக்கு ப்ரௌஸ் பண்ணி வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் சர்ச் பாரில் வந்து ஃபோனிக்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணிங்களா தான் அந்த ப்ரௌசர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். அப்படி லோட் ஆகின அப்புறமா இந்த இடத்துல வந்து ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனையுமே கிளிக் பண்ணி இந்த இடத்துல மெனேஜ் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு கிளியர் ஓல் டேட்டா அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கொள்ளணும். கிளீன் அப் இதை கொடுத்து கிளீன் அப் பண்ணிடுங்க. இப்படி பண்ணும்போது ஃபோனிக்ஸ் ப்ரௌசரில் உள்ள எல்லா டேட்டாவுமே கிளியர் ஆகி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப இந்த ஆப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாக ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத. மோஸ்ட்லி இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவும் கூட இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட லாஸ்ட் இப்போ உங்கள் மொபைல் ஆப்டிமைசர் இல்லாட்டி கிளீன் அப் இந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் இல்லாட்டி டூல்ஸ் இருக்குமா இருந்தால் ஜஸ்ட் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணி ஆப்டிமைஸும் கிளீன் அப்பும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஃபோனிக்ஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.